நண்பர்கள் நண்பர்களே, நான் உங்களை அன்பிப்பித்தேன். ஸோ நம்ம வந்து ட்ராகன் பால் சூப்பரோட மோர் ஆர்க்கை தான் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 8 எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த எபிசோடுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் என்னை வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஸோ நான் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே இல்லை உங்களுக்காக, ஏன்னா நம்ம ட்ராகன் பால் ஃபேன்ஸ் வந்து நிறைய அனிமே ஃபேன்ஸ்க்காக இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் கூட நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணலாம், அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்துருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க படி கிளப்பலாம். ஸோ ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கேலக்ஸிக் பெட்ரோல் டீமில். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மீரஸ் வந்து இறந்த பார்த்து அவங்க வந்து ஏதோ இறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ நம்ம கோகு தான் இப்போ காட்டுறாங்க. ஸோ கோகு வந்து தன்னோட நண்பன் தன் கண்முடி இறந்ததை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி அமைதி அப்படியே நிற்கிறாரு. அப்போ நம்ம ஜாகோ பார்த்தீங்கன்னா, கோகு யுவர் ஆல்ரெடி நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம கோகு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஜாகோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது நான் மீரஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கா கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஜாக்கா வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா புது விஷயமா, என்ன கற்றுக்கிட்ட கோகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம கோகு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மீரஸ் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது, மீரஸ் வந்து தன்னோட உயிரை எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்கான். ஸோ என்னோட நண்பன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னா, நான் வந்து இந்த போரில் வந்து தனியாக போராடலை, என்னோட என் கூட சேர்ந்து என்னோட மக்கள், என்னோட ஃபைட்டர், என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்து என் கூட வந்து சேர்ந்து போராடுறாங்க, பட் நான் என்ன பண்ணேன், அவங்களாம் வந்து அடிபட விட்டுட்டேன், என்னோட நண்பனை வந்து இறக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக வந்து சொல்லிட்டுருக்காரு. கோகு தான் காட்டுறாங்க. ஸோ என்னோட நண்பன் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஜாக்கு என்ன பண்ணுறாராம், அப்போ மீரஸ் வந்து உண்மையில இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா அவரோட எமோஷன் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஜாக்கோ பார்த்து, ஜாக்கோ நான் ஒரு குவெஸ்டின் கேட்கும் அப்படின்னு கேட்கும்போது, என்னது குவெஸ்டினா, இது குவெஸ்டின் கேட்குற டைமா கோகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கோ வந்து ஷாக்கிங்காக அவர்கிட்ட ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ வந்து கமான் ஜாக்கோ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே கேள்றா கோகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஜாக்கோ நீ ஏன் வந்து இந்த பெட்ரோல் டீமில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அமைதி தேடித்தர ஆசைப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிஃபார்மும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல நீ நினச்சது தான் நம்ம மீரஸ் வந்து நினச்சிருக்காரு, உலகத்தில் பீஸ் தேடி தர தான் அவரும் வந்து ஆசைப்பட்டார். ஸோ நானும் வந்து ஒரு பெட்ரோல் டீம் தான், ஸோ நானும் வந்து ஒரு பெட்ரோல் ஆஃபீஸர் தான். ஸோ நம்ம கோகு என்ன சொல்கிறேன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து மோரோட கையால் அழியிறது வந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் வந்து மோரவை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோருக்கு வந்து முழிப்பு வந்துடுது. அவர் வந்து ஏஞ்சின்னு, இந்த மீரஸ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம கோகு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, மீரஸ் வந்து இனிமேல் எக்ஸிட் ஆக மாட்டார், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ வந்து நம்ம மோர் வந்து கோகு பார்த்து, நீயா நீ இன்னும் அந்த ஃபைட்டில் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஸோ நம்ம கோகு தான் கட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீரஸ் இறந்துருந்தாலும் அவரோட நம்பிக்கை வந்து என் மனசில் எப்போயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் அப் வந்து பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பிக்கில் வந்து, அங்கே பாருங்கள் அது யாரும் தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோகன் வந்து, டேட் என் டேட் வந்து ஃபைனலி ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம வீஸ் அண்ட் பீரஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம கோகு வந்து மறுபடியும் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வீஸ் என்ன சொல்கிறாரு, எஸ் மை லார்ட், ஸோ ஒரு வேளை நம்ம மறுபடியும் மாஸ்டர் அல்ட்ரான்ஸ்கிட்ட வந்து பார்க்க போகிறோம், ஸோ அந்த ஃபைட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீஸ் வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நம்ம கோகு வந்து அந்த ஃபுல் சார்ஜ் அப் பண்ணுறது நிறுத்திடுறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஜாக்கோ மோரோ கூட ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகிறாங்க. இங்கேறாங்க ஜாக்கோ. ஸோ நம்ம கோகு வந்து சார்ஜ் பண்ணதை நிறுத்தினோடனே எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. நம்ம ஜாக்கோ மோரோ கோகான் பிக்கலோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே போச்சு நம்ம பிக்கலோ, என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே போச்சு கோகோட ஆரோ, இப்போ தானே பார்த்தேன் அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் வருன்னு இது பார்த்தா என்னாச்சு என் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மூமெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம கோகு வந்து அந்த சார்ஜ் பண்ணதை நிறுத்திட்டு அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்ட் வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிடுறாரு. மாஸ்டர் அல்ட்ரா இன்ஸ்டிங்டாக மாறிடுறாரு. அப்போ நம்ம ஜாக்கோ பார்த்தீங்கன்னா, இது என்னது நியூ கலர், நியூ ஹேர், சில்வர் கலர், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை வந்து சொல்லிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம மோரை வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகி எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ மாஸ்டர் அல்ட்ரா இன்ஸ்டிங்டாக மாற நம்ம கோகு வந்து மோரோவை பார்த்து அமைதியாக நடந்து வர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கோபத்தில் நம்ம மோரோ என்ன தான் பண்ணதுன்னு தெரியாமல் கோகு மேலே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கோகு பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் ஸ்பீடை யூஸ் பண்ணி டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மோரோவை வந்து பிடிச்சி அட்டாக் பண்ணுறாரு. அப்போ நம்ம கோகுவோட ஸ்பீடை பார்த்து நம்ம மோரோவை வந்து ஷாக்கிங் ஆகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம கோகு அடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம கோகு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமும் இந்த யூனிவர்ஸ் வந்து உன்னால் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம மோரோ கோகு அடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அட்டாக் மேலே அட்டாக் பண்ணுறாரு. பட் நம்ம கோகு பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் வந்து டாச் பண்ணி ஒரே அடி அடித்து நம்ம மோரை வந்து பறக்க விட்டுறாரு. ஸோ ரொம்ப டென்ஷனான நம்ம மோரை பார்த்திங்கன்னா கோகு வந்து அடிக்க ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம கோகு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒத்த கையில் வந்து அந்த எல்லா அட்டாக் வந்து டாச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கோகுவோட இந்த பவரை பார்த்து ரொம்பவே பயந்து போன மோரை வந்து, நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கோவத்தில் அட்டாக் மேலே அட்டாக் பண்ணுறாரு நம்ம கோகு மேலே. அப்போ நம்ம கோகு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒத்த கையில் வந்து அந்த எல்லா அட்டாக்கையும் அழகாக வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்காரு.
இருக்காரு. அப்போ நம்ம மீது சன் வீசு தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ம மீது சன் சொல்றாருன்னா, கோகு வந்து நேரம் போக போக அவனோட அந்த அல்ட்ரா ஸ்ட்ரிங் ஃபார்மோட அந்த எல்லா மூமெண்ட்டையும் வந்து அழகாக டியூன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம வீசு என்ன சொல்றாரு, ஆமாம் மயிலோட் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கோகு என்ன சொல்கிறாருன்னா, தக்காளி நான் எதுவும் பண்ணல, என்ன சொல்லப்போனால் நான் யோசிக்க கூட இல்லை, உன்னோட அட்டாக் ஏற்ற மாதிரி என்னோட பாடி வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப வேகமாக வந்து நகரும், ஸோ உன்னால் என்ன தொடக்கூட முடியாது அங்கே ஒய்யால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து மோரோ கேன்சல் பண்ணுறாரு. என்னது பாடி ஆட்டோமேட்டிக்காக நகர்தா, இப்போ பாடுற என் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரோ வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறாரு. அவர் சார்ஜ் பண்ணதை பார்த்தோன்னே நம்ம பிக்கலோ கோகான் ஜாக்கோ எல்லாமே வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகிறாங்க. அப்போ நம்ம மோரோ பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கே டக்குன்னு வந்து நம்ம கோகு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம கோகு வந்து டாச் பண்ணி ஒரு சூப்பர் பஞ்சை வந்து டக்குன்னு மோரோட வயிற்றில் வந்து ஒரு ஏற்றி ஏற்றுறாரு. ஸோ அந்த சூப்பர் பஞ்சோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளஸ் மாதிரி அந்தளவுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்தவொடனே வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. அது வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த லுக் அவுட்டில் இருக்கிற பல்மா டெண்டி அவங்களுக்கு வந்து செம்ம எஃபெக்டை வந்து கொடுக்குது. ஸோ அந்த சூப்பர் பஞ்செல்லாம் நம்ம மோரை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம பீதஸ் என்ன சொல்கிறாருன்னா, பர்ஃபெக்ட்லி டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம வீஸ் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, ஓ ஒரு கார்டுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு ரெஸ்பெக்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீதஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்ததாகணும் வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம பீதஸ் என்ன சொல்கிறாருனா, இப்போ நம்ம கோகு வந்து ஃபைட் பண்ணுற ஸ்டைலில் பார்த்தா ஒரு காட் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த பக்கம் நம்ம கோகு வந்து அகைன் நம்ம பீதஸ் என்ன சொல்கிறாருனா, இப்போ நம்ம கோகு வந்து ஃபைட் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நம்ம வீஸ் அண்ட் பீதஸ் வந்து பார்த்துறாங்க. ஸோ நம்ம கோகு வந்து லார்ட் பீதஸ் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம பீதஸ் பார்த்தீங்கன்னா, கோகு டக்குன்னு அந்த ஆட்டுத்தலையினை முடிச்சுட்டு வா, எனக்கு பசிக்குது, நம்ம சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்து இன்னமும் உன்னால் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன் மோரோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் மோரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கோகு வந்து மோரை பார்த்து, நீ எத்தனை யூனிவர்ஸ் வந்து அழிச்சிருப்ப, எத்தனை கேலக்சியில் இருக்கிற மக்களை வந்து கொண்டு இருப்ப, இப்போ வந்து அந்த வழியோட அருமை புரியுதா மோரோ அப்படின்னு சொல்லிட்டு மோரை பார்த்து கேட்குறாரு. அப்போ மோரை பார்த்தீங்கன்னா, நிறுத்தரா யாருக்கு தான் வந்து லெக்சர் கொடுக்குற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்போ நம்ம மோரை என்ன சொல்கிறாருன்னா, நிறுத்தரா யாருக்கு வந்து லெக்சர் கொடுக்குற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை உன் மனசில் பெரிய கடவுள் நினைப்பா, ஒரு விஷயம் சொல்கிறேன் காது கொடுத்து கேளு, நான் வந்து எந்த ஒரு டிவைன் பவரையும் பார்த்து பயப்பட மாட்டேன்டா, நான் வந்து மோரோடா பிளானட்டீட்டர் மோரோ, கடவுள் உருவாக்கின கிரகத்தை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்கிறான் நான், நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், இந்த யூனிவர்ஸில் ஸ்ட்ராங்கர் பர்சன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பிளானட்டையும் வந்து அழிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ கோவத்தில் பைத்தியம் பண்ண மோரை வந்து இரத்தையும் வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த உயிரோடு இருக்கிறதும் இதை நான் சாப்பிட்றத என் கையில் தான் இருக்குது கோகு, இதை பற்றி உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோகு வந்து அவரோட வார்த்தைகள் வந்து காதலி கேட்கல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு சூப்பர் கிக் ஒன்று வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மோரை வந்து அவரோட மேஜிக்கல் பவர்லேயே போயிட்டு விழுந்துறாரு. விழுந்த உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து போயிடுது அண்ட் ஒரு முட்டி வந்து உடஞ்சிட்டு ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் வந்து அடிப்பட்டு கீழே கிடக்கிறாரு. ஸோ இவ்வளோ அடி வாங்கியோ நம்ம ஆட்டுத்தலைனுக்கு இன்னமும் வந்து திமுறடங்களை. நம்ம கோகுவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இரத்தனை உனக்கு ரொம்ப பிடிக்கல, இதை நான் இப்போ இப்போயே சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கோகு வந்து அவரோட வார்த்தையை வந்து இக்னோர் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கிக்கிடான்னு சொல்லிட்டு சரியான ஒரு சூப்பர் கிக் வந்து வைக்கிறாரு. அடிச்ச அடியில் நம்ம மூரை பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் அடித்து கீழே விழுந்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே வந்து ஒரு சில பாறைகள்லாம் விழுந்து நசுங்கி போயிடறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோகு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னது என் காதை என்னாலே நம்ப முடியல, ஹெல்ப் மீன் சொல்லிட்டு மூரை கேட்குறானா அப்படின்னு சொல்லும்போது மூரை என்ன சொல்கிறான்னா, கோகு பார்த்து, கோகு என்னை கொண்டுடாத, தயவு செஞ்சு என்னை கொண்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்ருக்காரு. அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஜாக்கோ பார்த்து, ஜாக்கோ மோரோக்கு வந்து டெத்து சென்டென்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜாக்கோ பார்த்தீங்கன்னா, ஆமாம் கோகோ நீ அதை எங்களுக்காக நிறைவேற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் இப்போ ஒரு பேட்ரோலராக சண்டை போட போகிறதில்ல, நான் இப்போ ஒரு பூமிவாசியாக சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யூனிஃபார்ம் வந்து கிழிச்சு போட்டுறாரு கோகு. அப்போ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து செம்மையை வந்து கடுப்பாயிறாரு. அப்போ நம்ம வீஸ் வந்து எனது பெட்ரோல் டீம் மட்டும் கோகு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை கோகு ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்ணுறான், இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ ஆக போகுது ஃபீஸ், இல்லை கோகு வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஏதோ வந்து தப்பாக நடக்க போகுது ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அல்ட்ரான்சிங் ஃபார்மை நம்ம கோகு வந்து மாஸ்டர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, நம்ம மோரோ போட்டு சும்மா பொல பொலன்னு பொழந்து எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கோகு எடுத்த முடிவு வந்து சரியாக தவறா, அண்டு பூமிவாசியாக சண்டை போட போகிறேன் அப்படின்னு கோகு சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அண்டு நம்ம பீஸ் வந்து பயந்தது வந்து நடக்குமா, என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த சாப்டரில் வந்து மறக்காமல் பார்ப்போம். அடுத்த வர டிராகன் பால் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்டு நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் கண்டினியூ கைஸ். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.